हेलो फ्रेंड्स, वेलकम टू लर्न स्टेसी वर्ल्ड। हाय एल्लारुक्कुम वणक्कम। नम्म इन्नैक्कु पण्ण पोरदु मांबळम् ऐस्क्रीम। इप्पो मांबळम् सीसन, एप्पडि पण्रदुन्नु पार्क्कलाम वांग। मैंगो ऐस्क्रीम पण्रदुक्कु तेवैयान पोरुट्कळ पार्त्तुक्कोंगा। इन्नैक्कु नान मांबळम् ऐस्क्रीम पण्रदुक्कु वंदु रेंडु पेरिय सैज मांगा एडुत्तिरुक्केन। அந்த பெரு நல்ல பழுத்த மாங்காவாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கலரும் நல்ல கலர் கிடைக்கும் நமக்கு। மாங்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க। குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு 2 கப் மாங்காய் கிடச்சிருக்கு। அந்த மெஷரிங் கப்பில் 2 கப் கிடச்சிருக்கு, நல்ல பழுத்த மாங்காய், அப்புறமா நல்ல கலர் வேறு இருக்குது, எந்த ஃப்ளேவரும் ஆட் பண்ண தேவையில்லை। ஓகே, இப்போ நம்ம மாங்காய் எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டுட்டோம், போட்டு ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ண 3 மணி நேரம் வச்சுக்கோங்க। அந்த 3 மணி நேரத்தில் நம்ம அடுத்து தேவையான என்னென்ன பொருட்கள்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க। ஓகே, நம்ம மாங்காவையெல்லாம் ஃப்ரீஸ் பண்ண வச்சாச்சு। நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், அந்த 3 ஹவர்ஸுக்கு உள்ளாடி இதை ரெடி பண்ணிக்கலாம். 3 கப் பால் எடுத்துக்கோங்க, 3 கப் பாலும் வந்து ஃபுல் ஃபேட் மில்காக இருக்கணும், ரொம்ப கெட்டியான பால் இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப க்ரீமியாக ஸ்மூத்தாக கிடைக்கும். ஸோ கட்டியான பால் எடுத்துக்கோங்க। இப்போ நான் இந்த பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு தான் எடுத்துருக்கேன், காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த பாலை, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க। அப்புறமா 2.5 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் எடுத்துக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க। நம்ம எடுத்து வச்சுருக்க 2.5 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல 3 கப் பால், அந்த பால்லேருந்து 4 இல்லைன்னா 5 டேபிள்ஸ்பூன் பால் எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் விட்டு நல்லா கலந்து வச்சுருக்கோங்க, எந்த கட்டியும் இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க। நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிருக்கு। இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை தான் இந்த பால் கூட நம்ம கலந்துட்டுருக்கோம், இப்போ கலந்தாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாலை வச்சுக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் மிக்ஸும் பாலும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கட்டி பிடிக்காமல். இதில் வந்து 1/2 கப் சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க, இது வந்து நம்ம பாலெல்லாம் சேர்க்குறோம்ல அதனால் வந்து கொஞ்சம் இனிப்பு இருக்கணும், மாம்பழத்தோட இனிப்பு எல்லாத்துக்கும் பத்தாது, ஸோ அதுக்காக தான் சர்க்கரை ஆட் பண்ணுறோம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, எந்த கட்டிகளும் பிடிக்காமல் கலந்து விட்டுக்கோங்க. ஓகே, நம்மளோட பாலும் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸும் சர்க்கரையும் சேர்ந்த கலப்பை வந்து தயாராகியாச்சு. இப்போ அதை வந்து நம்ம ஓரமாக எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் ஆறட்டும், சரி ஆறினதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரீஸெல்லாம் கட் பண்ணி வச்ச மாங்காயெல்லாம் ரெடியாக இருக்குது, எடுத்துருக்கோம், ஃப்ரீஸாக இருக்குது. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, எல்லார் வீட்லேயும் மிக்ஸி ஜார் இருக்கும், மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, இந்த ஃப்ரீஸான மாங்காவை எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க, பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் சில் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் பால் பவுடரும் சேர்த்துக்கோங்க, எல்லாம் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் சேர்க்குறது என்னதுன்னா பால் ஆடை, பால் காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறமா மேலே கட்டி ஆடை பிடிக்கும்னு அந்த ஆடை தான், இது போட்டால் இன்னும் கொஞ்சம் கூட க்ரீமியாக இருக்கும். ஓகே, நல்லா ஸ்மூத்தாயாச்சு. இப்போ இது கூடவே பாலும் கார்ன்ஃப்ளவரும் காய்ச்சி ஆற வச்சுருக்கோம்ல அந்த மிக்ஸை வந்து இது கூட சேர்த்து நல்லா அரைச்செடுத்துக்கோங்க. ஓகே, அரைச்செடுத்தாச்சு, ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு திரும்பவும் எடுத்து அரைக்கணும் 5 ஹவர்ஸ் தாண்டி. ரொம்ப நல்ல கலராக இருக்குது, வாவ். ஓகே, இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு வரலாம். 5 மணி நேரம் கழித்து இப்போ ஃப்ரீசரில் பாக்ஸ் எடுத்திருக்கோம், ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், கட்டி பிடிச்சிருக்கு பாருங்கள், ஐஸ் பிடிச்சிருக்கு. ஓகே, இதை வந்து திரும்பவும் ஆட் பண்ணி அரைச்செடுத்துக்கலாம். ஓகே, நம்மளோட மாங்காய் ஐஸ்கிரீம் ரெடியாக போகுது. அரைச்சதுக்கப்புறம் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப க்ரீமியாக இருக்குது. ஓகே, இதை வந்து இனி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் வச்சா தான் கரெக்டாக ஐஸ்கிரீம் கிடைக்கும் நமக்கு. ஓகே, நான் வந்து இதை வந்து 1 நாள் நைட்டு ஃபுல்லாகவே வச்சுருக்க போகிறேன், அடுத்த நாள் காலையில் தான் ஓப்பன் பண்ணிடுவேன்.
திரும்பவும் ஃப்ரீசரில் வைக்கலாம். வாங்க, காலையில் வெளியே எடுத்துருக்கேன். நான் வந்து ஸ்பூன் வச்சு எடுக்கிறேன், நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வா, நம்மளோட யம்மியான ஹோம்மேட் மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயாச்சு. இந்த ஹோம்மேட் மேங்கோ ஐஸ்கிரீம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.